பாதி ஆடை பாதி அப்படினு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆடைய சுருக்கம் இல்லாம அயன் பண்ணி நம்ம அழகா தெரியறதுக்கு உதவற அயன் பாக்ஸ் பார்த்தோம். அயன் பாக்ஸோட ஆரிஜின் அப்படினு பாத்தீங்கன்னா அத கண்டுபிடிச்சது சைனா தாங்க. இரும்பு தட்டுல நெருப்பு கறி துண்டுகளை வச்சு துணியை அயன் பண்ண யூஸ் பண்ணிருக்காங்க. மேட் இன் சைனான்னு அதுலயும் போட்டிருப்பாங்களோ, எல்லா விஷயத்திலுமே முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வந்துருவாங்க. 17th செஞ்சுரியில சாட் அயன் அப்படின்ற ஒரு பொருளை கொண்டு வந்தாங்க அயன் பண்றதுக்காக. அது எப்படி இருக்கும்னா, இரும்பு பிளேட்ல ஒரு கைப்பிடி மாதிரி வந்திருக்கும். அந்த இதை வந்து கொண்டு போய் நெருப்புலையோ இல்ல அடுப்புலையோ வச்சுட்டு அது ஹீட் ஆனோன்னு அதுக்கப்புறம் துணியில வச்சு அயன் பண்ணுவாங்க. அதாவது அந்த காலத்துல எங்க அப்பாக்கெல்லாம் படிக்கலன்னா கரண்டியில சூடு வைக்கும் அந்த மாதிரி. 17th செஞ்சுரியில அந்த இரும்பு கைப்பிடி வச்ச பிளேட்டை நெருப்புல வச்சு வச்சு அயன் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கறதுனால இரும்பு பெட்டி மாதிரி ரெடி பண்ணாங்க. அது மேல வந்து ஒரு ஓபனிங் இருக்கும், அதுக்குள்ள நெருப்பு துண்டுகளை வச்சு அயன் பண்ண யூஸ் பண்ணாங்க. இந்தியால கறித்துண்டை போட்டு அயன் பண்ற இஸ்திரி பெட்டியை அறிமுகப்படுத்தியாச்சு. இருந்தாலும் நிலக்கரியோட டிமாண்ட்னால கேரளால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொட்டாங்குச்சி அதாவது தேங்காய் சரட்டன்னு சொல்லுவாங்களா, அதை நுணுக்கி போட்டு அதுல நெருப்பு உண்டாக்கி அப்படி அயன் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த மாதிரி பயன்பாடு தாங்க இருக்கு நிறைய இடத்துல கேரளால. 19th செஞ்சுரியோட எண்ட்லயும் 20th செஞ்சுரியோட பிகினிங்லயும் பாத்தீங்கன்னா, இஸ்திரி பெட்டியில கறியில நெருப்பு உண்டாக்குறதுக்காக எத்தனாலையும் கெரோசினையும் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற விலைவாசியில இந்த பேட்டர்ல அயன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு சட்டைக்கு 50 ரூபாய் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் கண்டுபிடிச்சது ஹென்றி சீலே. 1882 ஜூலை 6 இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அயன் பாக்ஸ் ஒன்னொன்னும் 7 கிலோ இருக்குமாங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த அயன் பாக்ஸ் ஹீட் ஆகிறதுக்கு 40-45 நிமிஷம் ஆகுமா. 7 கிலோ 8 கிலோனா அயன் கடை எல்லாருமே இந்த பாடி பில்டர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. மேற்கத்திய நாடுகள்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு பைப் லைன் இருக்கும். அந்த பைப் லைன்ல கார்பைட் கேஸ் இல்லாட்டி நேச்சுரல் கேஸ் வருங்க, அதை வச்சு அயன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் அப்படியே அந்த பேட்டர்ன் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன தெருவுக்கு தெரு அவன் திருட்டு லைன் எடுத்திருப்பான், அதனால ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அயன் பாக்ஸ்ல ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால நிறைய துணிகள் வந்து கருகி பொசுங்கி குடும்பத்துக்குள்ள புகைச்சலை உண்டாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் 1920 தான் அந்த ஹீட்டை ரெகுலேட் பண்ற அந்த ரெகுலேட்டர் வச்சு அயன் பாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எவனோ பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தன் தான் அதை கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது துணியில தண்ணி தெளிச்சு அயன் பண்றப்ப நிறைய பேருக்கு ஷாக் அடிச்சு டிஸ்கோ டான்ஸ் ஆடி இருக்காங்க. அதனாலேயே அமெரிக்கால நியூயார்க் நகரத்துல எல்டெக் அப்படின்ற கம்பெனி 1926 ஸ்டீம் வச்சு அயன் பாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆரம்பத்துல இது வந்து ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கப்புறம் கமர்ஷியலா கிளிக் ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான அயன் பாக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இந்த அயன் பாக்ஸ்ல அடியில பாத்தீங்கன்னா ஹீட் ஆகிற பிளேட் இருக்கும், அதுக்கு பேர் வந்து சோல் பிளேட். இது வந்து 180 டிகிரில இருந்து 220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகும். இந்த ரெகுலேட்டர் கண்ட்ரோல் மட்டும் இல்லன்னு வச்சுங்க, நான்லாம் ஜன்னல் வச்ச சட்டையை தான் போட்டுட்டு இருந்திருப்பேன். ஜெர்மனில கோட்சியம் கேசில் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை அயன் பாக்ஸோட வெரைட்டிஸும் அங்க வச்சிருக்காங்க. மொத்தமா 1300 வெரைட்டிஸ நம்ம பார்வைக்கு வச்சிருக்காங்க. அத்தனையும் இணைக்கு போட்டா எவ்வளவு தேரும், இந்த நினைப்புக்கு தான் நீ இப்படி இருக்க. நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாடர்ன் அயனிங் போர்ட 1892 சாரா போன் அப்படின்ற அமெரிக்க பெண்மணி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அமெரிக்காக்காரன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேட்டன் ரைட்ஸ் வாங்கினாலும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 99% சைனால இருந்து வர போர்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சொன்னனே மூக்கே இல்லைனாலும் எல்லா விஷயத்திலயும் மூக்கு நல்லப்பா சைனாக்கார.